கடந்த மாதம் நடந்த பாஜகவின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் 2024 தேர்தல் மட்டுமல்ல 2029 தேர்தலிலும் நாம் வெல்வோம், சாதி ரீதியாக அதிகார ரீதியாக ஒதுக்கப்பட்டவர்கள் எந்தெந்த கட்சிகளில் சிதறி கிடக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் சந்தித்து பாஜகவில் இணைக்கும்போது நமது வெற்றி எளிதாகும் என ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு கை கொடுத்த இந்த சோசியல் இன்ஜினியரிங் திட்டத்தை ஏற்கனவே தமிழ்நாட்டிலும் அமல்படுத்த தொடங்கிவிட்டது பாஜக என்கிறார்கள். அப்படி பாஜகவினர் தமிழ்நாட்டில் என்னென்ன செய்கிறார்கள், அது வெற்றி பெறுமா என்பது குறித்து விசாரணையில் இறங்கினோம். தமிழ்நாட்டை விட்டுவிடுவோமா? தமிழிசை சவுந்தரராஜன், இல கணேசன், சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு கவர்னர் பதவி, எல் முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி என்று எல்லா சாதிகளுக்கும் அதிகாரம் வழங்கும் உண்மையான சமூக நீதிதான் எங்களது சோசியல் இன்ஜினியரிங் என்று அதிரடியாக ஆரம்பித்தார் பாஜக மூத்த நிர்வாகி ஒருவர். அவர் மேலும் கூறுகையில், சோசியல் இன்ஜினியரிங் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கான தனி வியூகமெல்லாம் கிடையாது. மற்ற மாநிலங்களில் என்ன செய்தோமோ அதைத்தான் இங்கேயும் செய்கிறோம். ஏற்கனவே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் மாநாட்டில் அமித்ஷா பங்கேற்றார். பல்லர், ஆதி திராவிடர் என்ற பெயர்களிலிருந்து அந்த சமூகத்தினருக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார். நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன் என்று மோடியே பேசினார். அது அந்த சமூகத்தினர் மத்தியில் நன்றாக வேலை செய்தது. டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றோராலேயே பாஜகவை விட்டு விலக முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. அதே போல எல் முருகன் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது முதன்முறையாக அருந்ததியர் மக்கள் பாஜகவால் ஈர்க்கப்பட்டார்கள். தொடர் களப்பணி காரணமாகவும் முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்ததாலும் இப்போது அந்த சமூகத்தில் ஒரு பகுதி பாஜக வாக்கு வங்கியாகவே மாறிவிட்டது. அடுத்ததாக வட மாவட்டங்களின் கணிசமாக வாழும் வன்னியர் மக்களை குறிவைத்தோம். மக்களுக்கு துன்பம் விளைவித்த வாதாபிசூரனை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய நெருப்பு துண்டை சம்பு முனிவர் யாகத்தீயாக வளர்த்தெடுத்தார். அந்த அக்னி குண்டத்திலிருந்து தோன்றியவர்கள்தான் வன்னியர்கள் என்ற புராண கதையை ஏற்கனவே பாமகவினர் பிரபலப்படுத்தியிருந்ததால் அந்த சமூக இளைஞர்களை எங்கள் பக்கம் இழுப்பது எளிதாகவே இருந்தது. அவர்களை குறிவைத்தே விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மந்திரமாலை தாமரை மாநாடு நடத்தினோம். என்னதான் சனாதன பாஜக எதிர்ப்பு என்று திருமாவளவன் பேசினாலும் பறையர் சமூகத்திலும் இந்து மதத்தில் தீவிரம் காட்டுவோர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதோடு விசிகாவிலேயே அதிருப்தியில் இருப்பவர்களை தடா பெரியசாமி தன் பயப்படுத்தி வருகிறார். அதிமுகவின் நிரந்தர வாக்கு வங்கியாக இருந்த முக்குலத்தோர், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி ஆகியோர் ஓரங்கட்டப்பட்டிருப்பதால் அந்த கட்சி மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள். எனவே முக்குலத்தோரை குறிவைத்தும் வேலையை தொடங்கியிருக்கிறோம். இவர்களோடு அரசியல் அதிகாரமற்றி இருக்கும் சிறு சமூகங்களையும் இலக்காக வைத்து வேலை செய்கிறோம். அதன் பலன் 2024 மக்களவை தேர்தலிலேயே தெரிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றார். பாஜகவின் இந்த செயல் திட்டம் பற்றி விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பியிடம் பேசினோம். பட்டியல் சமூகத்திலும் இதே காரியத்தை செய்து அதை மூன்றாக உடைத்திருக்கிறார்கள் பாஜகவினர். அதன் காரணமாகத்தான் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் 7 சாதிகள் ஒன்றிணைந்து தேவேந்திர குல வேளாளர் என்கிற பெயரை பெற்றிருக்கிறார்கள். உள் ஒதுக்கீட்டின் காரணமாக அருந்ததியர்கள் 7 சாதிகள் ஒன்றிணைந்து அருந்ததியர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இதர பட்டியல் சாதியினரோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இந்த போக்கு பாஜகவுக்கு சாதகமாகிவிடும் என்பதால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மீதமுள்ள 60 பட்டியலின சாதிகளையும் ஒன்றிணைத்து ஆதி திராவிடர் என்று அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். ஏனென்றால் 1935 முன்பிருந்த இடத்துக்கு இந்திய சமூகத்தை இழுத்து செல்வதன் மூலமாக மீண்டும் சனாதன மேலாதிக்கத்தை நிலைநாட்டிவிட முடியும் என்பதுதான் அவர்கள் திட்டம். எனவே பாஜகவின் இந்த பிளவுவாத அரசியலை புரிந்து கொண்டு தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றார். பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் கே பாலு நம்மிடம், வன்னியர் சமூகத்திற்காக பாஜக ஒன்றும் பெரியதாக செய்யவில்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் பாஜகவை நம்பி போவார்கள்? சித்தாந்த ரீதியாக கொள்கையால் ஈர்க்கப்பட்ட ஒருவரை கட்சியில் சேர்க்கலாம், ஆனால் மூளை செலவை செய்து சேர்க்கும் போது அது வெளுத்துவிட்டது என்றால் திரும்பி பழைய இடத்திற்கே வந்துவிடுவார்கள். ஓராண்டுக்கு முன்பு அப்படி பாமகவிலிருந்து வழி தவறி பாஜகவுக்கு போனவர்கள் எல்லாம் இப்போது திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சோசியல் இன்ஜினியரிங் முறையை முதலில் பரீட்சித்து பார்த்ததே நாங்கள்தான். அதன்படி தேவேந்திரர், வன்னியர் ஒரு தாய் மக்கள் மாநாடு நடத்தப்பட்டது. வடக்கே வன்னியர், தெற்கே தேவேந்திரர் என அதிகார பகிர்வுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி அது. அப்படி அரசியல் அதிகாரத்தின் மூலமாக சமூகங்களுக்கு நன்மை செய்வதுதான் சோசியல் இன்ஜினியரிங்கே தவிர சமூகங்களின் பலத்தின் மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெறுவது கிடையாது என்றார். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசனிடம் கேட்டோம். தேவேந்திர குல வேளாளரின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்தது. பாஜக தான் அதற்கு அரசாணை கொடுத்திருக்கிறது. யாதவ் சமூகத்தினர் முன்வைத்த மாவீரன் அழகுமுத்து கோனுக்கு அஞ்சல் தலை கோரிக்கை மிக எளிதான விஷயம். அதை கூட காங்கிரஸ் அரசு 10 வருடங்களாக தட்டி
சித்தரித்தது. பாஜக ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளில் அதை செய்து கொடுத்தோம். அதேபோல நரிக்குறவர் சமூகத்தினரின் 30-40 ஆண்டு கோரிக்கையான ST பட்டியல் கோரிக்கையையும் நிறைவேற்றியிருக்கிறோம். அடுத்து TNTயினருக்காக மத்திய அரசு கமிஷன் அமைத்திருக்கிறது. இதன் மூலம் பிரமலை கல்லர்கள், மறவர்கள், வளையர் சமூகத்தில் உள்ள முத்தரையர்கள் பயன்பெறுவார்கள். அதேபோல மத்திய அரசின் OBCக்கான 27% இடஒதுக்கீட்டில் யார் அதிகமாக பயன்பெறவில்லையோ அவர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று ரோகிணி கமிஷன் பரிந்துரைக்கிறது. ஆனால் அதற்கு தமிழ்நாடு அரசு எந்தவிதமான முனைப்பும் காட்டவில்லை. இப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கும் சமூக ரீதியான பிரச்சனைகளை கையில் எடுத்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பணி செய்கிறோம். இதையெல்லாம் ஓட்டுக்காக செய்யவில்லை, நாட்டுக்காக செய்கிறோம். இது ஓட்டாக மாறினால் மகிழ்ச்சிதானே என்றார் புன்னகையுடன். பாஜகவின் இந்த செயல் திட்டம் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். எங்கெல்லாம் மக்களை மத ரீதியாக திரட்ட முடியுமோ அங்கெல்லாம் மத ரீதியாகவும், எங்கெல்லாம் சாதி ரீதியாக திரட்ட முடியுமோ அங்கெல்லாம் சாதி ரீதியாகவும் பாஜகவினர் அணி திரட்டுகிறார்கள். OBC, SC, ST என ஒவ்வொரு தொகுப்புகளுக்குள்ளும் இந்த வேலை நடக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த வியூகத்தில் பாஜக பெரிய அளவில் வெற்றி பெற்றதாக தெரியவில்லை. ஏனென்றால் 2021 தேர்தலுக்கு தேவேந்திர குல வேளாளர் வாக்குக்காக வேலை செய்தார்கள். ஆனால் அதில் அரைகுறை பலன்தான் கிடைத்தது. தமிழ்நாடு முழுக்க சாதி ரீதியாக வேலை செய்தால் பலன் இருக்காது என்பதை பாஜக உணர்ந்துவிட்டது. எனவேதான் சில மாவட்டங்களில் மத ரீதியாகவும் சில மாவட்டங்களில் சாதி ரீதியாகவும் வேலை பார்க்கிறார்கள். அவ்வாறு இடத்திற்கு ஏற்றபடி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் முறையில் வேலை செய்வதுதான் அவர்களின் சூத்திரமாகவும் வெற்றிக்கான வழியாகவும் இருக்கிறது என்றார். நாட்டையே ஆள்கின்ற கட்சி எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன தேவை என்ற ரீதியில் ஆய்வு செய்து பணி செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும்.